ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஈரோடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். எதுவுமே அரைக்க வேண்டியதோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி டேஸ்டா எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாயோட தோல் மட்டும்தான் போட போகிறோம். உள்ளே இருக்க விதை காம்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். அதுவும் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். தோல் மட்டும்தான் நம்ம வந்து மிளகாயோட தோலை மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து போட போகிறோம். சப்போஸ் இதில் ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம இப்படி எடுத்து பண்ணும் போது எல்லா விதையும் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த காம்பு எல்லாமே எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த காம்பெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு இந்த விதையெல்லாம் நல்லா காய வச்சு ஒரு தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பச்சை மிளகாய் நல்லா வீட்டிலேயே காய்ச்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கிங்க, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், மண் சட்டியில் நம்ம செய்யும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முத நாள் செய்கிற அந்த சிக்கு வாசம் வருதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் சட்டி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அலசி கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா அந்த சிக்கு வாசம் வராது, மண் சட்டியோட வாசம் வராது. 50 ml அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப காய விட்டு நீங்கள் மிளகாய் போட்டிங்கன்னா கருப்பு கலரில் ஆயிரும். அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின உடனே இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. ₹250 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மஞ்சள் தூளோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு வரணும்னா போதும். பாருங்கள், தட்டி எடுத்து வச்சிருக்க பூண்டு மட்டும்தான் போடணும், இஞ்சி போடக்கூடாது. இது ஒரு 10 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்டி போட்டுக்கோங்க. அப்போ இதில் வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கன்றது மண் சட்டியில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம இந்த சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். நல்லா பொடியாக நறுக்கிறது, எந்த அளவுக்கு பொடியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சிக்கன், சீக்கிரமாக வெந்துடும். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, அதாவது சின்ன பசங்கள்லாம் எல்லா ஆம்பளை பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா லீவ் நாளில் தோட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, சிக்கனை வாங்கிட்டு போய் இந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் போட்டு மிளகாய் கறின்னு சொல்லி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது பேர் மிளகாய் கறின்னு சொல்லுவாங்க, சிந்தாமணி சிக்கன்னும் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரைக்குமே போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா இந்த சிக்கனை நல்லா வடிச்சிட்டு தான் அதை போட்டேன். பாருங்கள், இதிலருந்தே தண்ணியெல்லாம் நல்லா வருது. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, சிக்கனும் நல்லா உருண்டு வந்துருச்சு. இது வந்து சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றினீங்கன்னா தான் இது வந்து நல்லா வேகும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே பிராய்லர் சிக்கனில் செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இதை வந்து நல்லா தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது வந்து எப்படியும் வேகிறதுக்கு 1/2 அன் அவர் ஆகும். 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் இதை நல்லா பிரட்டி விடணும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். மிளகாயோட கலர்ஃபுல்லாகவே இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கு.
இப்போ பாருங்க ஒரு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுறலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இளம் தேங்காய் போட்டுக்கங்க இப்போ இதல வந்து என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துட்டு இந்த நுணுக்கெல்லாம் வேண்டாம் கையில வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு போடுங்க இதோட சுவை வந்து நல்லா இருக்கும் நல்லா அப்படியே தூவி விட்டுருங்க நல்லா தட்டை வச்சு மூடி வெச்சிருங்க கொஞ்சம் ஓபன் பண்ண மாதிரி மூடி வெச்சிருங்க இப்போ இத என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிரலாம் இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும் பாருங்க இப்போ இது நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில நாம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த புளிக்கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துறோம் அப்படினா இதல நம்ம மிளகாய் போட்டு நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா இந்த காரத்தை எடுத்துறோம் காரம் வந்து நமக்கு ಜಾஸ்தி இருக்காது டேஸ்டும் நல்ல கூடுதலா இருக்கும் பாருங்க இப்போ ஃபைனலா என்ன பண்ணனும் நல்ல ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கழுவிட்டு நல்ல பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுனா இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு வந்தரும் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பாருங்க நல்லா கசிஞ்சு வந்திருச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹீரோட மச்ச சமையல் தேங்க் யூ